சீதாராம் வணக்கம். இன்னைக்கு அடுத்த குருவை பார்க்க போகிறோம், 18வது குருவை. நேற்று தேனியை பற்றி பார்த்தோம். அந்த தேனையே ஒருத்தன் கொண்டு போகிறான், அது தேன் திருடன் வச்சுங்களேன். அவனை பற்றியே ஒன்று சொல்கிறேன், அவன்கிட்டேருந்து நான் ஒன்று கத்தின்றேன் அப்படி சொல்கிறேன். தேன் வந்து தேனி வந்து தேனை சேர்த்து அதை இழந்துருத்தும் அது பாவம். இந்த தேனை எதேச்சியாக வந்தவன் அந்த தேனடையை எடுத்துன்னு போய் அந்த தேனை முழுக்க அவன் அனுபவிச்சுட்டான். இவன்கிட்டேருந்து என்ன கத்தின்ட்டேன்னு கேட்டான். அவனுக்கு எதேச்சியா வந்தால் அவனுக்கு அது கிடச்சிடுது இல்லையா? எதிர்ச்ச லாப சந்துஷ்டா துவந்தாதித்த விமர்சரான்னு பகவான் ஸ்ரீ கீதலின்னு சொல்கிறேன். எதிர்ச்சியாக கிடைக்கிற லாபம் ரொம்ப அது சுகம் அது. ஏன்னா இப்போ எதிர்பார்த்து ஒரு லாபம் கிடைக்கிறதுக்காக எதேச்சியா வந்தோம், எதிர்ச்சியாக ஒரு லாபம் கிடைச்சது, அதில் ஒரு சந்தோஷம், அந்த ஒரு சந்துஷ்டி ஏற்பட்டு தான் அவனுக்கு. இப்போ இது என்ன கேட்டால், இது ஒரு விஷயம் இருக்கு. எதேச்சியா நமக்கு சில லாபங்கள் கிடைக்கும், அது பகவான் கொடுக்குறதான், பகவத் சங்கல்பம் தான் எடுத்துக்கணும். ரெண்டுக்குமே பிராரந்தம் தான் காரணம். உன்னை இழக்கிறதுக்கும் உன் துன்பம் வரத்துக்கும் பிராரப்தம் தான் காரணம். ஒரு லாபமோ ஒரு சுகமோ வரத்துக்கும் பிராரப்தம் தான் காரணம். இந்த பிராரப்தத்தை சுக பிராரப்தமும் உண்டு, துக்க பிராரப்தமும் உண்டு, அதை அனுபவிச்சு தான் ஆகணும். யாருமே அனுபவிக்காமல் இருக்கக்கூடாது, ஞானிகளுக்கே அது உண்டு. அதை இதை நான் சுக பிராரப்தத்தை இவன் அனுபவிக்கிறான்னு கூட விஷயத்தை நான் கத்தின்றேன். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சமஸ்த ராமதாசர் இருந்தார், பரம ராம பக்தர். அவர் ஸ்வயம் ஆஞ்சனையோட அவதாரம் கூட சொல்வாது, ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் கூட திரையோதாட்சணி மந்திரத்தை விடாமல் ஜபம் பண்ணக்கூடியவர். அவர் என்ன பண்ணார்னா, 13 கோடி அந்த ஆவர்த்தி பண்ணினார். ஸ்ரீராமரை நேராக பார்த்துட்டார், நம்ம சாட்சாத்காரம் கிடச்சிட்டு ராமர் தரிசனம் கொடுத்தார். அந்த தரிசனத்தை அவருக்கு திருப்பி சந்தோஷம் ஏற்பட்டு திருப்பி ராமரை பார்க்கணும்னு தோணித்து திருப்பி 13 கோடி பண்ணார், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். அப்படி திருப்பி வந்து ராமர் தரிசனம் கொடுத்தார். அப்படி திருப்பி ஒரு 13 கோடி பண்ணேன், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். இந்த சமஸ்த ராமதாசருக்கு ராமரை பார்க்கணும் ஒரு ஆசையாக அப்படி பண்ணிகிட்டே இருந்தேன். 3வது தடவை வரும்போது ராமரே சொன்னால், உன்னை இதுக்கான உன் அவதாரம் உன்னை பிறப்பிக்கலப்பா, உன்னோட அவதார நோக்கம் வேற, நீ வந்து சிவாஜிக்கு உதவி பண்ணணும், நம்ம இந்து சாம்ராஜ்யத்தை நீ ஸ்தாபிக்கணும்னு சொல்கிறாங்க. பொதுவாக என்ன அர்த்தம்னா, அப்போ மேச்ச ராஜாக்கள் நம்மளை கைப்பற்றிட்டா, சிவாஜி பரம வீரனாக இருந்தால் கூட அவனால் திருப்பி அதை மீட்க முடியல. அவன் என்ன பண்ணா, என்ன புரியாமல் தவிச்சுன்னு இருக்கும்போது சமஸ்த ராமதாசோட அருள் அவனுக்கு கிடச்சிது. அவர் அவனுக்கு வழிகாட்டி அவனுக்கு அந்த ஆத்ம பலத்தை ஏற்படுத்தி அவனுக்கு இந்த இந்திராணி நதியில் ஒரு ஸ்லோகத்தை எழுதி அமைச்சாரான், எருக்கல் இல்லை. இவன் எதேச்சும் இந்திராணி நதியில் தண்ணி குடிக்க வரும்போது அதை பார்த்துட்டாமோ, அந்த ஸ்லோகத்தை பார்த்தோம்னா, இந்த ஸ்லோகத்தை யார் எதிர்க்கா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சு வந்தால், இவர் உட்காந்து ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய்ராம் பண்ணின்னு இருக்கார், சன்னியாசி அவர். அவர்கிட்ட போனோன்னா அவருக்கு வந்து அவனுக்கு வேண்டிய வழி காட்டி பின்னாடி அந்த இந்து சாம்ராஜ்யத்தை அவன் ஸ்தாபித்தான். இன்றைக்கி மராட்டியத்தில் மராட்டியில் கொடி கூட காவி கொடியாக தான் இருக்கும், சமஸ்த ராமதாஸோட நினைவா. அந்த சமஸ்த ராமதாசருக்கு ஒரு சிஷ்யன் இருந்தால், அவர் பேர் ரெங்கநாத கோஸ்வாமின்னு பேர். இந்த ரெங்கநாத கோஸ்வாமி அடிக்கடி சிவாஜி வந்து சமஸ்த ராமதாசன் வந்து தரிசனம் பண்ணுவான். அந்தாலும் இந்த ரெங்கநாத கோஸ்வாமிட்டே அவன்கிட்ட ஒரு அபிமானம் உண்டு. ஏன்னா அடிக்கடி சிவாஜி வந்து சுவாமிகளை தரிசனம் பண்ண வந்தால் கூட அது சில சமயம் தியானத்தில் உட்கார்ந்துருப்பார். இந்த ரெங்கநாத கோஸ்வாமி அவரும் ரொம்ப பரம பக்தர், குரு பக்தி உடையவர். அவர்கிட்ட இவருக்கு ஒரு அபிமானம் பெற்று அவருக்கு இவங்க நிறைய உபச்சாரம் பண்ண ஆரம்பித்தான். அவருக்கு வந்து போகிற இடத்துல அவருக்கு கொடை பிடிச்சின்னு போவோம், ரெண்டு பக்கம் சத்திர சாமர் வீசவும், எங்கெங்கெல்லாம் அவன் தங்குறாரோ அங்கே கூடார அமைச்சு தரவும் ஆட்களை போட்டிருந்தான். என்னமோ தெரியல, இந்த ரெங்கநாத கோஸ்வாமி அதை மறுக்கவே இல்லை. வைராக்கியம்னு கேட்டால் தேடி வருத்த நம்ம வேண்டாம்னு சொல்லக்கூடாது. உனக்கு எதிர்த்தா ஒன்று விஷயத்துக்கு ஏங்கவும் கூடாது, ஒன்று விஷயம் வேணும் கூட ஏங்கக்கூடாது, உனக்கு தேடி வரும்போது அது வேண்டாம் மறுக்கவும் கூடாது. இதுதான் வைராக்கியம். அந்த பரிபக்கத்தில் உள்ள அந்த ரெங்கநாத கோஸ்வாமி அது வேண்டான்னு சொல்லி அந்த உபச்சாரங்கள்லாம் ஏற்றுட்டான். ஆனால் மற்ற சிஷ்யாளுக்கு இது கண்டு ஒரு அசீக பொறாமை ஏற்பட்டது. நம்ம எல்லாம் சுவாமிகளோடு நம்ம சமஸ்த ராமதாஸோடு நம்ம வெறும் பின்னாடியே போகிறோம், அவர் வெறும் கௌபீனம் மட்டும்தான் கட்டின்னு இருக்க, நம்ம பின்னாடியே போகிறோம், நம்ம எல்லாத்தையும் திறந்துட்டு வந்திருக்கோம், நம்ம கஷாயம் கட்டுருக்கோம், இவர் மட்டும் எப்படி எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுருக்கார், சௌரியத்தெல்லாம் அனுபவிச்சுருக்கார். உடனே அது ரெங்கநாத கோஸ்வாமிகிட்ட அவ சொல்லும்போது, ரெங்கநாத கோஸ்வாமி அப்படியா அப்படின்னு கேட்டார். ரெங்கநாத கோஸ்வாமிகிட்ட வந்து சமஸ்த ராமதாஸ் சொன்னால், என்ன ரெங்கநாதா இதெல்லாம் எதுக்கு உனக்கு, இந்த வெண்கொடை சத்திர சாமரம் இந்த உபச்சாரங்கள்லாம் உனக்கு எதுக்கு, நீயோ சன்னியாசி தானே, உனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்டேன். குரு இஷ்டம் அதனால எதுவும் வேண்டான்னு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னே, குரு இஷ்டம் சொன்னால் உடனே அத்தனையா போ சொல்லிட்டேன். ஒரு பாறாங்கல்ல உட்கார்ந்துருக்க, நல்ல வெயில் அடிக்கிறது,
உடனே இவர் சுவாமிகள் வந்து பிக்ஷை எடுக்க கிளம்புறா. பின்னாடி சிஷ்யனா இருக்கக்கூடிய ரங்கநாத கோஸ்வாமியும் கிளம்புறான். ரங்கநாதா நீ வர வேண்டாம், இங்கேயே உட்காரு, நான் வர மட்டும் இங்கேயே உட்காருன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவர் பிக்ஷை எடுக்க போயிட்டார். இவரை வந்து உட்காந்து குருவே தியானம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க, ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ரகுவீர சமர்த்தான்னு சொல்லிட்டு குருவை தியானம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கார். அதுக்குள்ள எதேச்சியா சிவாஜி வந்தான். வந்த இடத்துல பார்த்தா இவர் ஒரு பெரும் படபடைக்கிற வெயில ஒரு பாறாங்கல்ல உட்கார்ந்துருக்கார். கொஞ்சம் கூட உடம்பு கூட அசைக்கல. ஐயோ ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காரு வார் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஏன் உபச்சாரம் பண்ணலன்னு சொல்லி திருப்பி கூப்பிட்டு ஆட்கள் பின்னாடி சைன்யங்களை வந்து அவளை கூப்பிட்டு ஒரு முதல்ல ஒரு சாமியானா போடுன்னு சொல்ல, மேல ஒரு சாமியானா போட்டான். ஒருத்தர் கொடை பிடிக்க சொன்னா, ஒருத்தர் சத்திரசாமி வீச சொன்னா, எல்லா உபச்சாரமும் திருப்பி பழையபடி நடந்தது. நடந்துட்டு அவன் வந்து அவரை சேவிச்சுட்டு கிளம்பிட்டான். அவர் ஒன்றும் மறுக்கவே இல்லை. இதெல்லாம் நடக்கும்போது கூட ஏன் எனக்கு பண்ணுற அப்படின்னு சொல்லவே இல்லை. அவன் போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் பிக்ஷை எடுத்துன்னு வந்தால் திருப்பி பழையபடி பார்த்தா இவர் பாறாங்கல்ல உட்காந்து உட்காந்து வச்சுட்டு போனவருக்கு. ஆனால் நம்ம ரங்கநாத கோசாமி என்ன பண்ணுறான்னா, அந்த பத்தாவது சாமியை நான் போட்டிருக்கு, கொடை பிடிச்சிட்டுருக்கா, சத்திரசாமி வீசரா, ஒரு அவருக்கு ஒரு ஆசனம் வேறு போட்டிருக்கு, இதெல்லாம் பார்த்தோன்னா ஆச்சரியம் தாங்கல் இவருக்கு. என்ன ரங்கநாதா திருப்பி எல்லாம் வந்துருத்தேன், இது குரு இஷ்டம்னு சொன்னாராம். எல்லாத்தையும் திறந்துருன்னு சொல்லும்போது குரு இஷ்டம் சொன்னார். திருப்பி எல்லாம் ஏன் வந்ததுன்னு கேட்கும்போது குரு இஷ்டம் சொன்னார். அப்போ சிரிச்சுட்டே மற்ற சிஷ்யாவில் பார்த்து சொன்னாரான், இவனுக்கு சுக பிராரப்தம் இருக்குது, அவன் அனுபவிச்சு தான், அவன் இந்த ஜென்மாவில் அவனுக்கு அது சுகத்தை அனுபவிக்கணும் கூட பிராரப்தம் இருக்கு. எப்படி துக்கத்துக்கு பிராரப்தம் இருக்கோ அது சுகத்துக்கும் பிராரப்தம் உண்டுப்பா. அதனால் அந்த துக்க சுக பிராரப்தம் அவனுக்கு இருக்கு, அவன் வேண்டான்னு சொன்னால் அது விடாது, அதனால் அதை அனுபவிச்சுட்டுருக்கான். ஆனால் அது எந்த ஒரு பற்று அவனுக்கு கிடையாது. அவனுக்கு என்ன பற்று கிடையாதுன்னு கேட்டான். இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஆசை கிடையாது, அதுவாக வந்து அவன் மறுக்கிறதும் இல்லை. அவன் அப்படிப்பட்ட வைராக்கியனா ஒரு சன்னியாசியாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரான் இந்த ரங்கநாத கோஸ்வாமி விஷயத்தில். அதே போல் பார்த்தா சுக்ரீவ் மகாராஜன் அப்புறம் அந்த ஆரம்பத்தில் வந்தால் தன் மனைவி இழந்துட்டோம், ராஜ்யத்தை இழந்துட்டோம் அப்படின்னு இசைமுக பருவத்தில் தவிச்சுடக்கூடிய சுக்ரீவனுக்கு ஒன்றும் அவனுக்கு ஒன்றும் பகவானை நினைக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் ஆஞ்சநேயர் சுவாமி அனுகிரகம் பண்ணுறார். ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறது, ஒரு தோளில் ராமரையும் ஒரு தோளில் லக்ஷ்மணி எழுந்துள்ள பண்ணி சுக்ரீவன் கொண்டு வர, சுக்ரீவன் பார்த்து பரபரப்படைஞ்சு ராமருக்கு ஒரு சந்திர மரத்தினால் ஒரு ஆசனம் போட்டு தன் கதையை சொல்லி சொல்லி புலம்புறான். தன் கதை தனக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை ராமர் சந்தோஷப்பட்டு ராமர் அவனோடு சேர்ந்து துக்கப்பரமாக துக்கப்பட்டு, எனக்கு அதே கதை தான்ப்பா, நானும் ராஜ்யத்தை இழந்துட்டு உடனே மனைவி இழந்துட்டோம், அப்போ நமக்குள்ளே ரொம்ப கணப்பொருத்தமாக இருக்கே, நம்ம நட்பு பண்ணிக்கலாம்னு சொல்லி நட்பு நடந்துன்னு வச்சுக்கோங்க. ஆரம்பத்தில் அவனுக்கு என்ன ஆசனம், திருப்பி ராமரோட உதவினாலே திருப்பி வாலியை வதம் பண்ணி ராஜ்யத்தை அடையணும்னு ஆசை, மனைவியை மீட்கணும்னு ஆசை. போக போக அவனுக்கு என்னாச்சுன்னா, அந்த ராமர்கிட்ட தண்ணியும் ஒப்பிச்சுட்டான். இந்த பக்தி முதல்ல காமியார்த்த பக்தியை ஆரம்பிச்சது, கடைசியில் பார்த்தா அவன் சுகத்துக்கு தான் ஆசைப்பட்டான். கடைசியில் அவனுக்கு பகவான் ராமர்கிட்ட மனசை பறி கொடுத்து கடைசியில் அவனுக்கு பட்டாசம் நடந்தது. அபியசின் சுக்ரீவம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சகஸ்தாட்சம் வசோ வாசம் ஏத்தான். அவனுக்கு எப்படி எங்கிட்டா அந்த ஆஞ்சநேயர் குரு ஸ்தானத்தில் இருக்க, அந்த ஆஞ்சநேயரோட கிருப்பையால் அனுகிரகத்தினாலே அவனுக்கு ராமரோட அனுகிரகம் கிருப்பை ஏற்பட்டு அவனுக்கு எதோக்தமான பட்டாசம் ஆஞ்சநேயர் தன் கையாலே பண்ணி வச்சான். பட்டாசம் பண்ணி வச்சு கடைசியில் பார்த்து பட்டாசம் ஆன கையோடு ஸ்ரீராமட்ட ஓடி வந்து இப்பயே நம்ம சீத்தையை தேட போகலான்னு சொல்லும்போது ராமர் சாமி, ரொம்ப நாள் நீ குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க, ராஜ்யத்தையும் நடத்தணும், நீ கொஞ்சம் ராஜ்யபோகத்தையும் குடும்ப சௌக்கியத்தையும் அனுப்பிச்சுட்டு பின்னாடி மழை காலம் முடியட்ட நம்ம போகலான்னு சொல்லிட்டு அவன் என்ன நினைப்பானா, சுக்ரீவன் சிம்மாசனத்தில் போய் உட்கார்ந்தா கூட இது எங்கேயோ நான் ஒரு பாறாங்கல்ல ஒரு மலையில் உட்கார்ந்துருந்தேன் திசைமுக பருவத்தில், இன்னைக்கு சிம்மாசனம் உட்கார்ந்து ராமரோட கிருப்பைன்னு நினைப்பானா, நல்ல விருந்து சாப்பிடும்போது தான் என்னையோ காய்கனிகளை சாப்பிட்டு இருந்த எனக்கு இன்னைக்கு விருந்து கிடைக்குன்னா அது ராமனோட கிருப்பைன்னு நினைப்பானா. அதுபோல் சயனகிரத்தில் மனைவியோடு சுகமாக இருந்தால் கூட அப்போ நினச்சிப்பானா, எங்கேயோ தனியாக காட்டில் படுத்துட்டேன், இந்த ராமனோட கிருப்பையால் இந்த சௌக்கியத்தை சுகத்தை அனுபவிக்கிறேன்னு எல்லா ஒரு ஒரு சுகத்துலேயும் ராமன் நினைச்சான். தான் சுபா அன்னைக்கு சொன்னோம், துக்கத்தில் எல்லாம் பகவான் நினைக்கிறான், நான் சுகத்தில் நினைச்சான். இதுதான் பெரிய பக்குவ நிலை. அப்போ என்னாச்சு, அந்த சுகபோகத்தை முதல்ல சுகபோகத்தை விரும்பினா கூட சுகபோகம் கிடைக்கும் போது இதெல்லாம் ராமன் கிருப்பை ராமன் கிருப்பை ராமன் கிருப்பைன்னு அனுபவிச்ச அழகு இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஒரு சமயம் திருமங்கையாழ்வர் ஒரு பாசுந்தர திரு ஸ்ரீரங்கநாதன்ட்ட ஒரு 10 பாசத்தில் சொல்கிறார், அதனால் குகன்ட்ட நீ எப்படி பயணம் அதனால் அதுக்கு ஆசைப்பட்டு நான் என்னோட நீ பழகுவேன் நான் வந்திருக்கேன், ஆஞ்சனையோட பழகுவேன் ஆஞ்சனையோட எப்படி பழகினா அதனால் அது மாதிரி பழகுவேன் வந்திருக்கேன் ஒன்று ஒன்றா 10 பாசம் சொல்லிகிட்டே வரேன். அப்போ திருப்பதி கோவிலில் ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை இவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், கோவிந்த சுவாமின்னு ஒரு பக்தன் இருந்தான், அவன் திருப்பதி பெருமாள்கிட்ட கேட்டான். ஒரு நாளைக்கு அவன் பெருமாளே பிரத்யட்சமாயிட்டான். அவன் ஒரு பக்திக்கு பெருமாள்கிட்ட கேட்குறான், உனக்கு என்ன வேணும்னு பெருமாள் கேட்டார். உடனே இவர் சொன்னான், எனக்கு மோட்சம் வேணும், வைகுண்டம் வேணும்னு கேட்டான். பெருமாள் சிரிச்சுண்டாளாம். ஏன் கேட்டான், பெருமாள் சிரிச்சுண்டா அவனுக்கு என்ன, நீ என்னென்ன ஆசைப்படுறியோ உனக்கு கிடைக்கட்டும்னு சொன்னார். அப்புறம் நீ மோட்சத்துக்கலாம். அது என்ன கேட்டால், போகம் எய்தி
பின்பும் நம்மிடக்கே போதுவா என்று பொன்னுருள் புரிந்த அப்படின்னு சொல்றாங்க. ஆதலால் நீ நடினி அடைந்தேன் அணிப்பிடிச்சு திருவரங்கத்தம் ஸ்ரீரங்கத்துல அந்த பாசன் சாழ்றார். அவன் என்ன அவனுக்கு என்ன ஆசைனா கொஞ்சம் பெண்களோட அனுபவிக்கணும்னு ஆசை இருந்தது. அதே நிறைய சுகபோக வாழ்க்கை வாழணும் ஆசை இருந்தது. நல்ல பெரிய செல்வந்தனா இருக்கணும் ஆசை இருந்தது. நல்ல ஆகாரங்கள்லாம் சாப்பிடணும் ஆசை இருந்தது. இதெல்லாம் உள்ளுக்குள்ள அவனுக்கு மனசுல ஆசை இருந்தா கூட வெளியில என்ன கேட்கிறான் பெருமாள்கிட்ட, பெருமாள்கிட்ட பக்தி பண்றான், பெருமாள்கிட்ட கேட்கும் போது மோட்சம் வேணும் கேட்டான். ஆனா பெருமாள் உள்ளத்தை பாக்குற வராச்சே, அவர் உடனே சொன்ன நீ உனக்கு இவ்வளவு ஆசை இருக்கும்போது இதோடு இந்த ஆசையோடு நீ வைகுண்டத்துக்கு வர முடியாது. அற்றது பற்றது உத்தரவு வீடு, எப்பெல்லாம் உனக்கு பற்றெல்லாம் விடுறதோ அப்பதான் நீ மோட்சம் அடைய முடியும். அதை வெளிப்படையே அவன்கிட்ட சொல்லாம போகம் எழுதி, எல்லா போகத்தையும் எழுதி பின்பு நம்மெடுக்கே, அதுக்கெல்லாம் போகத்தான் எழுதி திருப்பி நம்மெடுக்கே போதுவா என்று பொன்னருள்னு இங்க வார்த்தையை சொல்ற. பொன்னருள்னா பெருமாள் நமக்கு வேண்டு நம்ம எது ஆசைப்படுறோமோ அது புரிஞ்சுட்டு அதுக்கு அருள் பண்றோம். அதுதான் பொன் அருமையான மதிப்புடைய அருள். அது மதிப்புடைய அருள்னா கேட்டா அவனுக்கு அவனுக்கு வேண்டது முதல்ல கொடுப்போம், அதுக்கப்புறம் நம்மகிட்ட சேர்த்துப்போம் அப்படிங்கூடிய பொன்னருள் புரிந்து அதெல்லாம் நீ நடினை அடைந்தேன் அணிபொழிச்சு திருவரங்கத்தம்மான். அப்போ வந்து ரங்கநாதா உங்கள்கிட்ட வந்து நான் இது சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த கோவிந்தசாமி திருப்பதி சீனிவாசன்கிட்ட வாய்ப்படியாக வெளிப்படையாக மோக்ஷன் கேட்டாலும் கூட நீ எல்லா போகத்தையும் அணிவிச்சுட்டு எங்கிட்ட வான்னு அந்த பொன்னருள் புரிஞ்சியே, அது மாதிரி என் மனசில் உள்ளது உனக்கு தெரியும். ஆனால் வந்து ஒன்று சொல்லிட்டு வந்தாலும் என் மனசில் உள்ளது நீ கண்டுபிடிச்சு அதுக்கு தேர்ந்தாப்புல. ஆனால் எனக்கு அந்த மாதிரி கோவிந்தசாமி மாதிரி எந்த பற்று இல்லை உண்மைதான். இருந்தாலும் நான் எனக்கு பற்றுலே நான் ஒரு அகங்காரத்தோடு நான் சொல்லிக்க மாட்டேன். உனக்கு தான் என் உள்ளத்துலேருந்து நீ பாவகிராகி ஜனாத்தனான உள்ளத்தை பார்க்குறோம். அதனால் நீ உனக்கு எது எனக்கு எது கொடுக்கணுமோ உனக்கு இஷ்டமோ அது கொடு, அதான் அந்த இஷ்டத்தை தான் சொல்லணும். அதுதான் சரணாதியும் பேர். எனக்கு இது வேணுமோ அது வேணும், முதல்ல குகன் போல என்னோட பழகணும், ஆஞ்சனி போல என்னோட பழகணும் அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டே வந்தவருக்கு கடைசியில் உன்னை இஷ்டம் எதுவோ அது போல நடக்கட்டும்னு சொல்கிறாள். அதுதான் சரணாதி. பெருமாள்கிட்ட போய் இது வேணும் அது வேணும் கேட்காம பெருமாள் இஷ்டமோ உங்க பெருமாளுக்கு எது இஷ்டமோ அது நடக்கட்டும் அப்படின்னு நம்ம இருந்து அப்படி ஒன்றுமே கேட்காம பெருமாள்கிட்ட போய் இருந்தால் பெருமாள் இஷ்டம் நடக்கட்டோன்னா பெருமாள் பார்த்து நம்மளுக்கு கொடுப்பார். நம்மளுக்கு எது எது நம்மளுக்கு நன்மையோ அதுதான் கொடுப்பார். நம்மளுக்கு பக்தி கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், மோட்சத்தை கூட கொடுப்பார். நம்மகிட்ட போய் இது வேணும் அது வேணும் நம்ம கேட்க வேண்டியல. ஒரு கால மனசில் தான் ஆசை வச்சுன்னு வெளிப்படையாக போலியாக நம்ம கேட்டாலும் கூட அதையும் புரிஞ்சுட்டு அந்த பொன்னொருள் புரியக்கூடிய பெருமாள் பகவான் இந்த விஷயத்தில் திருமங்கி ஆழ்வன்னு சொல்கிறார். இதுலேருந்து என்ன கேட்டால் சுகப்பிராப்தம் சுக பிராரப்தம்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த இது தேனி வேணால் தன்னோட தான் சேகரித்த தேனை இழைஞ்சிருக்கலாம் திறமை, அவன் எதேச்சியாக வந்தவன் அந்த தேனை அனுபவிச்சான். அப்போ வாழ்க்கையில் நம்மளுக்கு எதேச்சியாக கிடைக்கிறத கிடைக்கிறத ஒண்டி அனுபவிச்சுட்டு போட்டு எதுக்குமே ஏங்காமல் எதுக்குமே ஆசைப்படாமல் இருந்துட்டா நம்ம மனசு நிம்மதியாக இருக்கும். இந்த தேன் திருடன் அவன் தேனை எடுத்துன்னு அந்த தேனிக்கு தெரியாமல் எடுத்துன்னு போகிறாங்க. அவன் தேன் திருடன், இந்த தேன் திருடன்ட்டேந்து இந்த விஷயத்தை கத்தின்றேன்னு சொல்லி தத்தாத்திரேய சுவாமிகள் யது மகாராஜன் சொன்ன விஷயத்தை நீங்கள் அனுபவிச்சோம். பரம சந்தோஷம். ஸ்ரீராமார்ப்பணம்.